டிஸ்கூர்க்குள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஆள் சேர்க்கணும், ஆள் சேர்த்தாவது நமக்கு பணம் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறையவே இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோல டிஸ்கூர்க்குள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஆள் சேர்க்கணுமா இல்ல வேற என்ன வழிமுறையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் டிஸ்கூர்க்குள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்கூர்க்குள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து டிஸ்கூர்க்குள்ள என்ன எப்படி மணி ஏர்ன் பண்றது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்னைக்கு என் வீடியோல ஆள் என்ன அப்படிங்கறத முதல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது நாம ஒரு டீம் பில்ட் பண்ணோம், அந்த டீம் மூலமா நமக்கு இன்கம் கிடைக்கும். சோ அந்த டீமுக்கு கீழ நடக்கக்கூடிய ப்ராடக்ட் சேல்ஸுக்குமே நமக்கு இன்கம் கிடைக்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது தனி, இது வந்து வேற. சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்களோட பொருளை அஃபிலியேட் லிங்க் மூலமா நாம வந்து கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணி தரப்போறோம். சோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு கமிஷன் கிடைக்குது. இப்ப பிஸ்கூர்க்குள்ள எடுத்துக்குமே, பிஸ்கூர்க்குள்ள ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் சொல்லி தரக்கூடிய கோர்சஸ் தான். இந்த கோர்சஸ் தான் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நீங்க சொல்ல வராங்க. இந்த ஒரு ப்ராடக்ட நாம வந்து ஒரு நபருக்கு நம்ம அஃபிலியேட் லிங்க் மூலமா ப்ரோமோட் பண்ணும்போது நமக்கு ஒரு 70% வரைக்கும் கமிஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, இந்த கமிஷன்ஸ் ஓகே, ஆனா அது வந்து ஆள் சேர்க்கிற வேலையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ இந்த பிஸ்கூர்க்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கோர்ஸ் பை பண்ணும்போது உங்களுக்கு கோர்ஸ ப்ரோமோட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சொல்றாங்க. ஆள் சேர்க்க போறது கிடையாது, கோர்ஸ் வந்து செல் பண்ண போறோம். அந்த கோர்சஸ் மூலமா அவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்க போறாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆள் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இன்ன வந்து இந்த பிஸ்கூர்க் வந்து ஸ்கேம் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா வழிமுறை. ஓகே, வேற என்ன வழிமுறையில சம்பாதிக்கலாம்? இந்த பிஸ்கூர்க் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், பாட்காஸ்ட், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, வெப்சைட் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா நமக்கு கைட் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி நமக்கு ஓன் பிசினஸா வந்து நம்ம பண்ணிக்க முடியும். சோ ஃப்ரீலான்சிங் உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்வொர்க், ஃப்ரீலான்சர்ஸ், ஃபைபர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஓன் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான வழிமுறைனா நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேட் வச்சு உங்களால வெளியில பிளேஸ்மெண்ட் போயிக்க முடியுது. சோ நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க, அது வந்து அவங்களோட அபிஷியல் குரூப்பே பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மொத்தம் மூணு விதமா ஆன் பண்ண முடியுது. நம்பர் ஒன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி ஆன் பண்றது, நம்பர் டூ கோர்சஸ் வந்து லேர்ன் பண்ணி அது வந்து ஓன் பிசினஸ் பண்றது, நம்பர் த்ரீ அந்த கோர்சஸ் மூலமா வெளியே ஜாப் போறது. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பிஸ்கூர்க்குள்ள ஆன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு டீடைல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிராமர்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்னா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு அங்கே பார்க்குறேன்.